Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு wish list அப்படினு இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி பார்த்தணும்பா அப்படினு ஒரு ஆசை இருக்கும்ல. சோ எனக்கும் அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு. என்னோட wish listல என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்த்துறலாம். நீ என்ன பண்ற? உன்னோட wish list என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கறேன் மாமா. Oh no. இல்ல வேணாம், உனக்கு கிச்சன்ல ஏதாவது வேலை இருக்கும், நீ அத போய் பாரு. ஏய் இல்ல இல்ல, நான் எதுவுமே டிஸ்டர்ப பண்ண மாட்டேன். நான் பேசாம அமைதியா உட்கார்ந்திருக்கேன், நீ பேசிட்டே இரு. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கார்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்குவோங்க. கார்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து எம்ஜி மோட்டார்ஸ் அப்படின ஒரு பிராண்ட் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மேல எனக்கு ரொம்ப கிரேஸ்ங்க. அதுவும் வந்து இப்போ புதுசாக எம்ஜி ஹெக்டரில் 7-சீட்டர் ஒன்று விட்டுருக்காங்க பாருங்க. உனக்கு தான் காரே ஓட்ட தெரியாது மாமு. பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பேசாம அமைதியாக உட்காந்துருக்கேன், நீ பேசிட்டே இரு. மர்க்கா சொல்லு. நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பேசாம அமைதியாக உட்காந்துருக்கேன், நீ பேசிட்டே இரு. மர்க்கா மர்க்கா சொல்லு. அப்ப புரியல. இப்போ நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். 7.1 ஆடியோ சிஸ்டம், தாறு மரம் இருக்கும். ரெண்டு டவர் ஸ்பீக்கரை சைடில் நிற்க வச்சு, அப்படியே சுற்றி ஸ்பீக்கரை வச்சு, ஒரு சப்வூஃபர் முன்னாடி வச்சுட்டு, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃபுல் ஹெச்டியில் ஒரு வெப்சீரிஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, 15க்கு மேலே வால்யூமே வைக்க முடியாது. இதில் சவுண்ட் சிஸ்டம் வேறு. பேபோ ஐயோ ஐயோ. சரி சரி மாமா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறேன். நீ பேசுனது கேட்டால் தானே நான் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ண. மாட்டு ஃபஸ்ட்டு. போஷ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனுக்கு ஹெட்ஃபோன்லாம் வேறு லெவலில் தயாரிப்பானுங்க. ஒரு கிளாசிக்காக இருக்கும் அந்த சீரீஸ் எல்லாமே. அதுலேயும் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்ஃபோன் ஒன்று இருக்குது, ஓவர் த ஹெட்டு மாட்டுற மாதிரி. அதில் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சித்து ஸ்ரீராமே வந்து பக்கத்து சீட்டில் உட்காந்து பாடுற மாதிரி இருக்குங்க. தெரியுமா, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி கேட்க முடியுமா மாமோ? அதில் முடியாது. முடியாதா? இதுக்கு மேல நல்லா பொறுமையா இருக்க முடியாது. ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இனிமேல் சந்தோஷமா லிஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட்டுங்க. டிஜேஐ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரோன்ஸ்லாம் செய்வானுங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம கிட்ட ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க, அந்த ட்ரோனை பறக்க வச்சுட்டு அப்புறமா என்ன கேப்சர் பண்ணியிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ புதுசாக ஒரு ட்ரோன் தயாரிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணால், நம்மக்கிட்ட ஒரு கண்ணாடி மாதிரி கொடுத்துட்றாங்க, அதை போட்டுக்கிட்டு அப்படியே ரியல் டைமாக அதை கேப்சர் பண்ணுறத நம்ம பறக்கிற மாதிரியே பார்க்கலாம். அந்த ட்ரோனுக்கு பேர் என்னென்னா டிஜேஐ எஃபிவி ட்ரோன். பர்சனல் லோன். அவனோட பர்சனல் லோனோட இஎம்ஐ முடிஞ்சதா மாமு? கை சும்மா இருக்கு, அதனால தான் இதையும் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு இருடி இனி என்ன அந்நிய சக்தியாலும் நம்மளால் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா ஐஃபோன் 12 மினிங்க. நானும் எத்தனையோ ஐஃபோன் பார்த்துருக்கேன், ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக. ஏதாச்சும் சொல்லணுமா? ஒரு கிட்னியை வச்சு மட்டும் உயிர் வாழ முடியுமா மாமு? சோனியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு புதுசான ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ப்ளே ஸ்டேஷன் 5 சொல்லிட்டு ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்தியாவில். நானும் ஒரு வாட்டி விளையாடி பார்த்தேங்க மாலில் போகும்போது. கழட்டி ஒண்ணுமா மாட்டேன். மாலில் விளையாடி பார்த்தாங்க, இம்மென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஜாய் ஸ்டிக்கே அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. PS4 விளையாடாம பரங்கி மேல கிடைக்குதுல, PS5 வேற உனக்கு. ஏ உன்னை என்னதாண்டி பண்ணுறது? என்னோடய விஷ் லிஸ்ட்டை பார்த்தோன்னா இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அரேஞ்ச் இப்போ வெறும் போர்டு மட்டும்தாண்டி இருக்குது. சரி சரி சரி, எதுவும் சொல்ல மாட்டேன். இது எல்லாத்தையும் கழட்டி விட, நான் ஃப்ரீயாக விடு. நசான்னு இருக்கேன், எதாவது சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் இதை கழட்டி விட்டால் சும்மா இருப்பேன், அமைதியாக இருப்பேன், எதுவும் சொல்ல மாட்டேன். என்னோடய லாஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து அமேசான் கிண்டில் ரீடருங்க. இதில் புக்கு படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செமையாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் நைட் டைமில் கூட நீங்கள் புக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அதாவது லைட்டை வந்து கரெக்டான இது பண்ணி பேப்பரில் படிக்கிற மாதிரியே இருக்கும்னு சொல்கிறாங்க. அது தெரில, ஒரு வாட்டி வாங்கி படித்து பார்த்தா தான் தெரியும். வேற நான் இதெல்லாம் நான் படிக்காத புக்குங்க. இதையம்மா படிக்கிட்டு இருக்க. என்ன இதை முதல்ல படிச்சு முடி. ஸோ இது வரைக்கும் என்னோடய விஷ்லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு முக்கியமான ப்ராடக்ட் நான் மறந்துட்டேன். என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கோல்டு ஜுவல்லரி பார்த்தேன், அதை என் ஒய்ஃப்க்கு கிஃப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ 18 கேரட்டா 22 கேரட்டா?
உங்க ஆயா ஊட்டி கேரக்டரி எனக்கு நான் மட்டும்